சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாயில் மீன்பிடிக்கச் சென்ற தாத்தா மற்றும் பேரன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலம்பச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிவசாமி என்பவர் மகள் வழி பேரன் தர்ஷனுடன் அப்பகுதியில் உள்ள கண்மாயில் மீன்பிடிக்கச் சென்றார். அப்போது சிவசாமி கண்மாய்க்குள் இறங்கிய போது தண்ணீரில் மூழ்கியதாகவும் அவரை காப்பாற்ற முயன்ற பேரனும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து உடல்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் போலி ரசீது அச்சடித்து வாகன கட்டணம் வசூலித்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போலியாக வாகன கட்டண ரசீது அச்சடித்து கோயிலுக்கு வரும் ஆட்டோ, கார், வேன், பேருந்து என ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒவ்வொரு விதமான விலை நிர்ணயம் செய்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் தாராட்சி பகுதியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் நாகராஜ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் இருவரும் போலீசாரை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை அடுத்து போலி ரசீது தயாரித்ததோடு போலீசாரை அவதூறாக பேசிய இருவரையும் கைது செய்தனர்.